பட்டியல் வெளியேற்றம், சமுதாய பெயர் மாற்றம், தங்களுக்கென தனி அடையாளம் என பல சமூகங்களின் மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் வெறும் 50 வருடங்கள்தான். ஆனால் அதற்கு 100 வருடங்களுக்கு முன்பே தன் குடிபெயரில் இதழ், தன் குடிபெயரில் சங்கம், தன் குடிக்கென வரலாற்று சின்னம் என புதியதொரு விதையை விதைத்த முன்னோடி ஆளுமை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன். ஆயிரத்தி எட்நூத்தி 1891 பரையர் மகாஜன சபை, 1893 பரையர் இதழ், இதற்கெல்லாம் ஒருபடி மேல்தான் தாத்தாவின் சிந்தனை. 1905 பெரும்பறை சேரியான சென்னையில் உள்ள சிந்தாதிரி பேட்டையில் உள்ள நேப்பியர் பூங்காவில் உதயசூரியன் சின்னம் கொண்ட கொடியை உருவாக்கினார் தாத்தா. 1936 இவர் தொடங்கிய அமைப்பு உதயசூரியன். அந்த அமைப்பு சூரிய கட்சி என்றழைக்கப்பட்டது. மேலும் 1941 தொடங்கப்பட்ட இதழ் உதயசூரியன். தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அதிகாலை எழுந்தவுடன் சூரியனை வழிபடுவார். அப்போது இருந்த சமூகத்தின் பற்றுதல் அவருக்கு உதயசூரியன் என்னும் சிந்தனையையும் சின்னத்தையும் உரித்துள்ளது. அவர் பெயரில் உள்ள இரட்டைமலை, அதாவது இரண்டு மலைகளுக்கு நடுவில் சூரியன் உதிப்பது போல் அந்த சின்னம் இருக்கும். உதயசூரியன் சின்னமிட்ட கொடியை தங்கள் அமைப்பில் பயன்படுத்தினார். அக்கொடி சூரிய கொடி என்று அழைக்கப்பட்டது. ஆதி தமிழர்களான பரையர் பெருங்குடி மக்கள் பலர் தங்கள் குழந்தைகளுக்கு சூரிய கொடி என்று பெயரிட்டு மகிழ்ந்தார்கள். தீபகற்ப தண்டமான சம்புத்தீவு, அதாவது இன்றைய குமரி கண்டத்தில், இயற்கை சீற்றத்தால் பிரிந்து சென்ற மடகாஸ்கர் தீவில் வாழும் நம் சாம்பவர் மக்களின் கொடியிலும் சூரியன் சின்னம் அமைந்துள்ளது. தாத்தாவின் சிந்தனையே வித்தியாசமானது. அவரின் இச்சிந்தனையில் மிக பெரும் வரலாறு நிறைந்துள்ளது. அவர் சிந்தனையில் உதித்த உதயசூரியன் சின்னம் இம்மண்ணின் பூர்வகுடி பறையர்களின் கையில் தற்போது இல்லை.